பாப் அந்த பானை சவுண்ட் கேக்குது தட்டும் போது. ஹே வாட்ஸ்அப் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, தலைவரப்பத்துக்கு வந்திருக்கோம். அங்க வந்து பிரிக் மேனுபேக்சரிங் எப்படி பண்றாங்க அதுதான் இப்ப நம்ம பாக்க போறோம். அது வந்து என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, செங்க சோலைன்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு வந்து ஸ்கிராச்ல இருந்து தான் காமிக்க போறேன். ஆக்சுவலா அங்க வந்து நிறைய டைப்ஸ் பண்றாங்க. அதுல மெயினா ரெண்டு டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டைப் பண்றாங்க, அது போக வந்து இந்த ஒரு டைப் பண்றாங்க. இது வந்து நார்மலா நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்றது. இது வந்து மேல ஃபுளோரிங் யூஸ் பண்ணுவாங்க, ரூஃப் ஃபுளோரிங் யூஸ் பண்ணுவாங்க. போய் பாக்கலாம் கைஸ், நான் பேசிக்ல இருந்தா காமிக்கிறேன். இவர் வந்து ஒரு ஐடி இன்ஜினியர். இவர் ஒரு இன்ஜினியர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பிரிக்ஸ் மேனுபேக்சர் பண்றாங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பரா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். முதல் தண்ணியை வந்து இதோட மண்ணோட கலப்பாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து இவங்க வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா தண்ணியில. பண்ண பண்ணது அவங்களுக்கு அந்த எதிர்பார்க்குற அந்த ஒரு கிளே மாடல் வரும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து இம்ப்ரெஷன் கொண்டு போவாங்க, அச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுக்கு அந்த கிளே மாடல் வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க. அடுத்து வந்து அச்சு எடுக்க போறோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் அச்சு, இது வந்து பிரிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அங்க பண்ண போறது வந்து ரூஃப் டாப்பிங், அந்த ஃபுளோருக்குரிய செங்கல் பண்றாங்க. அதுக்குரிய அச்சு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் தான், எதுவுமே வந்து மிஷின் ஓரியன்ட் கிடையாது. இது வந்து நாட்டு செங்கல் சொல்லுவாங்க. இது எதுக்கு ஆக்சுவலா மணல் போடுறீங்க? மோல்ட் பண்றது எப்படி பாத்தீங்க? மோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 45 minutes 1 hour வந்து வெயில காய வைப்பாங்க. அந்த ஹாஃப் அன் ஹவர் 1 hour அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டா டேப் பண்ணுவாங்க, அந்த ஈரப்பதத்தோட தட்டுவாங்க. நீங்க பாக்கலாம் எப்படி பண்றாங்கன்னு. இது எதுக்கு பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த பபிள்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கிறக்கோ, தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே கீழே போயிடும் மொத்தத்துக்கு, சமமா கொண்டு வரதுக்கு லெவல. அந்த டேப் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு என்ன செய்வாங்கன்னா, பினிஷிங்காக வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி ரெடி பண்ணிக்குவாங்க. இதை வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த கார்னரை வந்து கட் பண்ணுவாங்க. சோ ஈஸியா வந்து இந்த மண் வந்து உதிந்துரும், ஷார்ப்பனா கிடைச்சிடும். இதுதான் பினிஷிங். அடுத்த பினிஷிங் அது ஸ்லைஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நீட் ஆகுனது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை திருப்பி வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றத நமக்கு காட்டப்படுறாங்க. உண்மையிலே எக்ஸைட்டடா இருக்கு, ஏன்னா பிளாட்டா இருக்கிறத வந்து நீட்டா கிராஸ் போர்ஷன்ல வச்சு அவங்க ரெண்டு டைல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த பேக்கிங் ப்ராசஸ்க்கே கொண்டு போவாங்க செங்கல. இன்னும் 2 நாள் வந்து வெயில்ல காயணும்னு சொன்னாங்க. காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு மொத்தமா ஒரு இடத்துல போய் அடுக்குவாங்க. அதான் என்னன்னு போய் பாப்போம் நம்ம. சுகேஷ், அங்க வெயில்ல காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மொத்தமா அடிக்கிருவாங்களாம். இங்க அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் தான், ஒரு லாட் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அங்க பேக்கிங் ப்ராசஸ்க்கே கொண்டு போவாங்க. இது வந்து ஒரு லாட்னே வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பேட்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பேட்ச் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வந்துகிட்டு இருக்காங்க. மொத்தமா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேக்கிங் ப்ராசஸ்க்கே கொண்டு போவாங்களாமா. பேக் பண்றதுக்கு முன்னால வந்து கலர் இப்படிதான் இருக்கும், ஒரு சாண்டல்வுட் கலர்ல தான் இருக்கும். இப்ப நம்ம போய் பேக்கிங் எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். கேஸ் இது பாத்தீங்க அப்படின்னா, இதான் பேக் பண்ற இடம், இதான் செங்கல் சூழல் சொல்லுவாங்க. ஒவ்வொரு செங்கலா மேல குடுக்கறவங்க ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாக்கலாம், மேல போய் பாக்கலாம் நம்ம. நீங்க பாக்கலாம், அங்க ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்துட்டு இப்படிதான் இருக்கும். சோ வைக்கோல் வச்சு அதுக்கப்புறம் 10 நாள் ப்ராசஸ் இது. எங்க அங்க நிக்கிறாரு, அவர் கொஞ்சம் பயந்து கீழே நிக்கிறாரு. ஏனி உடஞ்சிரும் நினைச்சு. இந்த இது வந்து ஹைட் வந்து 15 அடி இருக்கு. பிரிக்ஸ் எல்லாம் உள்ள வச்சு அதுக்கப்புறம் தான் தீய மூட்டுவாங்க, கீழே தீ மூட்டுவாங்க. சோ அந்த ஹீட்ல வந்து அந்த பிரிக்ஸ் எல்லாமே வேகும். சோ நாங்க வர நேரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு இது எரிச்சு முடிச்சுட்டாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி இப்ப எதுவுமே எரிக்கல. உங்களுக்கு வந்து நான் இப்ப பேக் பண்ணி முடிச்சதை காமிக்கிறேன் அவுட்புட் எப்படி இருக்கும்னு. இதுதான் பினிஷ் ப்ராடக்ட். இந்த பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் எடுத்து ஒவ்வொன்னா லாட் லாட்டா அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த 10 நாள் இருந்ததுக்கு அப்புறம் கலர் பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். இது வந்து செங்க கலர் சொல்லுவாங்க. உண்மையில பயங்கர நீட்டா இருக்குடா. அந்த பானை சவுண்ட் கேக்குது தட்டும் போது. டோட்டல் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கே 1.5 லட்சம் கல் உள்ள இருக்காமா. ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய அவன்னே சொல்லலாம். நீங்க இப்ப இந்த இதுல வந்து எத்தனை வருஷமா பண்ணிருக்கீங்க? நான் ஒரு 9 வருஷமா பண்ணிக்கிறேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி ஐடி. பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு டைரக்டா இதுக்கு வந்துட்டீங்க. ஒரு பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு சுயதொழில்னு ஒண்ணு பண்றது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடியது. நீங்க வந்து இந்த கல் எல்லாம் வந்து டைரக்டா கஸ்டமர் கொண்டு போறீங்களா இல்ல கடைகளுக்கு? டைரக்டா கடைகளுக்கு தான் கொண்டு போய் இறக்குறோம். மாடு வச்சு பால் பண்ண பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆடு வளர்க்கறதா இருக்கட்டும், இல்ல விவசாயமா இருக்கட்டும், நம்மளுடைய பாரம்பரிய தொழில்களை வந்து எங்கேயோ இருந்து வந்து ஐடிக்காக நம்ம மறந்துகிட்டு இருக்கோம். ஸோ மறுபடியும் எல்லாரும் அவங்கவுங்க பாரம்பரிய தொழில்களை வந்து கண்டிப்பா கையில எடுத்து அதை பண்ணணும். பிடிச்ச விஷயத்த பிடிச்சு பண்ணுங்க. கையால் செய்யப்படுற ஒரு பொருளுக்கு என்ன மதிப்புங்கிறத வந்து மக்கள் மறந்துடுறாங்க. இந்த இடத்துல செங்கல் செய்யறதுக்கு வந்து குறைஞ்சது 10 நாள் 15 நாள் ஆகுதுன்னா இதனுடைய குவாலிட்டி வந்து தனிதான். காரக்குடி செட்டியார் வீடு ஏன் ஃபேமஸ் அப்படின்னா, அதுங்கெல்லாம் வந்து ஒன்னொன்னு கையால் செய்யப்பட்டது தான். கையால் செய்யப்பட்ட ஒரு பொருளுக்கு வந்து கண்டிப்பான முறையில் மதிப்பு ஜாஸ்தி. ராயல் என்ஃபீல்டே முதற்கொண்டு ஒவ்வொரு பார்ட்டும் கையால் செய்யப்படுது. ரோல்ஸ் ராயல்ஸ் முதற்கொண்டு ஒவ்வொரு பார்ட்டும் கையால் செய்யப்படுது. நீங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு செங்கல் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னா போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, எந்த மாதிரி பண்றாங்க. இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து அடுத்து உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும்போது நீங்க அவங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஒரு ஆண்டர்பிரினர் ஆகுறீங்க.
பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிரிக்ஸே வந்து நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்கனாலுமே ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அடுத்து உங்களை எவ்வளவு வந்து கூட்டிக்க முடியும். சோ கைஸ் நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய்.